அஸ்ஸலாமு. பெருநாள் தொழுகை சுன்னத்தா ஃபர்லா? ரெண்டாவது கேள்வி, இறைவன் தன் சக்திக்கு முற்பட்டு யாரையும் சோதிக்க மாட்டேன் என்று சொல்கிறான், ஆனால் உங்களுக்கு சோதனை வர்றதுனால தானே வட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறாங்க, இதுக்கு விளக்கம்? பெருநாள் தொழுகை சுன்னத்தா ஃபர்லான்னு சொல்லி கேட்குறாங்க. பெருநாள் தொழுகை கடமையான தொழுகை தான், ஏன்னா அது சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்தையும் தொகுத்து பார்க்கும்போது நமக்கு விளங்குது. பெருநாள் தொழுகைக்கு கண்டிப்பாக ஆஜராகணும், பெண்கள் கூட ஆஜராகணும், மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற பெண்கள் கூட திடலிலாவது வந்து பங்கேற்கணும். வேறு எந்த தொழுகைக்கும் இவ்வளவு கட்டுப்பாடுகளும் இவ்வளவு கட்டளைகளும் போடப்பட்டது கிடையாது. ஒரு பெண்ணுக்கு பெருநாள் திடலுக்கு வருவதற்கான ஆடை இல்லை என்று சொன்னால் அவள் தனது பக்கத்தில் இருக்கிற தோழியிடத்திலே கடன் வாங்கியாவது ஆடையை அணிந்து கொண்டு திடலுக்கு வர வேண்டும் என்கிற அளவிற்கு சொல்லப்பட்ட அந்த செய்தி வலியுறுத்தப்பட்ட அம்சத்தை வைத்து பார்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடமையாகத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. நேரடியாக அந்த சொல்லில் இது சுன்னத்து இது ஃபர்து என்று புரிந்து கொள்வதற்கான நேரடி சொல் இல்லாவிட்டாலும் அதை சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் தொகுத்து பார்க்கிற பொழுது இது கடமையானது என்று புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே தான் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ் வந்து எந்த மனுஷனையும் சக்திக்கு மீறி சோதனை பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்கிறான், ஆனால் சக்திக்கு மீறி சோதனையினால தான் நாங்கள் சில பேர் வட்டியில் போய் விழுற சூழலெல்லாம் இருக்குது, அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், பொருளாதார ரீதியாக அந்த நெருக்கடியில் மாட்டிக்கிட்டாங்க, அதனால தான் வட்டிக்கு கடன் வாங்குற நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா அவங்கள வந்து சக்திக்கு மீறி சிரமப்படுத்திட்டான் தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான், சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. அல்லாஹ் என்ன சொல்றாம்னா, லா யு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த மனிதனையும் அவனது சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் கட்டளைகள் வழியாக. அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இருக்குல்ல, அல்லாஹ் போட்டிருக்கிற எந்த சட்டமும் உங்க சக்திக்கு மீறினது கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் வழங்குற சோதனை வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் பேசல, அந்த வசனம் எதை பேசுதுன்னு கேட்டா அல்லாஹ் வழங்கி இருக்கிற சட்டங்கள், நீ இப்படி இருக்கணும், அஞ்சு நேரம் தொழுகணும், நோன்பு வைக்கணும், நேர்மையாக நடந்துக்கணும், பொய் பேசக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, அடுத்த ஏமாற்றக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சட்டங்களாக ஆயிரக்கணக்கான சட்டம் சொல்லியிருக்கானே, அல்லாஹ் சொல்லியிருக்கிற எந்த சட்டமும் உங்களுடைய சக்திக்கு மீறினது கிடையாது. எல்லா சட்டமுமே லேசான சட்டம் தான், நீங்கள் கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள சட்டத்தை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பொய் பேசாமல் உலகத்தில் வாழவே முடியாது அப்படியெல்லாம் கிடையாது, பொய் பேசாமல் வாழ முடியும், பொய் பேசாமல் வாழ்றது எளிது தான், ஆனால் நீ நான் கற்பனை பண்ணிக்கிட்ட பொய் பேசாமல் வாழ முடியாது, நீ கற்பனை பண்ணிக்கிற அஞ்சு நேரம் தொழுகிறது சிரமமா கஷ்டமா? ஈஸியானது தான், ஆனால் நீனா கஷ்டமாக நீ மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்ட. மாதத்தில் வருஷத்தில் ஒரு மாதம் நோன்பு வைக்கிறது கஷ்டமா லேசா? லேசானது தான், அதை நீனா கற்பனை பண்ணிக்கிட்ட கஷ்டமானது. அல்லாஹ் வழங்கியிருக்கிற எந்த சட்டமும் உங்கள் சக்திக்கு மீறியது கிடையாது. சட்டத்தை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான், தாயு கல்லிப்புல்லா, அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் இல்லா உஷாகா, அவருடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் என்பது அல்லாஹ் வழங்கியிருக்கிற மார்க்க சட்டங்களை குறித்ததுங்கிறது புரிந்து கொள்ளணும். ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் வழங்குகிற சோதனைகள் இருக்குல்ல வாழ்க்கையில், பொருளாதார சோதனைகள், வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனை, இது மாதிரி பல வகைகளில் சோதிக்கிறான்ல, சோதனைகளை பொறுத்த வரைக்கும் நான் கடுமையாகவே சோதிப்பேன்னு சொல்லிட்டான். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சோதனையும் ஜாஸ்தின்ட்டான். இல்லை, உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க யாருன்னா நபிமார்கள் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உலகத்தில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், ஏன் அதிகம் உறுதியானவர்கள் அவர்கள் தான். வல நபுலுவன்னக்கும் பிஷய்யின் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வ ஸமராத்தி வ பஷிரிஸ் ஸாபிரி, உங்களை பல வழிகளில் நான் சோதிப்பேன், சோதனையை தருவேன், உங்களுக்கு பயத்தை தருவேன், ஐயோ இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா, எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும், திடீர்னு வேலையை விட்டு நிப்பாட்டிட்டானே, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற பயம் வரும். ஒல் ஜூழி, பசியை கொண்டு சோதிப்பேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை பட்டினி சோதிப்பேன். உனக்கு சிம்மினல் அம்வாளி, செல்வங்களை குறைப்பேன் அதன் வழியாக சோதிப்பேன். வல் அன்புசி, உயிர்களை பறிப்பேன், உயிர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உயிர்களை எல்லாம் கைப்பற்றுவேன், அண்ணன் மௌத்து, தம்பி மௌத்து, அம்மா மௌத்து, அத்தா மௌத்து, லைனா குடும்பத்தில் இருக்கிற 4-5 டிக்கெட் எல்லாம் காலி, குடும்பத்துக்கு பணம் சம்பாதித்து தந்து கொண்டிருந்த குடும்பத்தின் தூணாக இருந்தவர் ஆள் மௌத்து, சோதிப்பேன். எல்லா சோதனைகளையும் நீ பொறுமையா இருக்கணும். வபஷரி சாபிரீன், அந்த பொறுமையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ் சோதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறான், சோதனைகளை அல்லாஹ் குறைப்பதாகவோ சக்திக்கு உட்பட்டு தான் சோதிப்பேன், சக்திக்கு உட்படாம சோதிக்கமா அப்படியெல்லாம் சோதனைக்கு அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் வழங்கியிருக்கிற சட்டங்களுக்கு சொல்லி இருக்கிறான். ரெண்டாவது செய்தி,
மூணாவது, ஒருத்தர் ரொம்ப சிரமமான காரணத்தினால தான் வட்டிக்கு வாங்கிட்டாரு அப்படின்னா அவர் சிரமப்படுத்திட்டா நீங்க நினைக்கிறீல்ல. அப்படி ஒரு சிரமமான நேரத்தில் வட்டிக்கு வாங்கி இருந்தால் அவர் வாங்கியது அவர் மீது குற்றமே கிடையாது. சிரமமான நேரத்தில் முடியலைங்கிற கட்டம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அல்லாஹ் சொன்ன சட்டத்தை பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். எந்த சட்டமா இருந்தாலும் தருவான். இதை பன்றி எரிஞ்சு சாப்பிடக்கூடாது சட்டம், சிரமமான நேரம், சாப்பிடறதுக்கு வழியே இல்லை, கடுமையான பசி இருக்குது, பன்றி இறைச்சி மட்டும்தான் இருக்குது, தாராளமாக சாப்பிடு, கேள்வியை கேட்க மாட்டான். ஏன்? சிரமமான நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்க, வேற வழி இல்லை. சிரமம், வேற வழி இல்லைன்ற கட்டம் வந்துச்சுன்னா அல்லாஹ் உங்க மேலே போட்ட கட்டளையை அல்லாஹ் தளர்த்திட்டான். இதுதான் அல்லாஹ் முதல்ல சொன்ன அந்த வசனத்துக்கு அர்த்தமே. உங்களுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான்னா, சக்திக்கு மீறின ஒரு கட்டம் வரும்போது அவனே தளர்த்திடுவான். தகப்பனாரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு, வட்டி வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டான். வட்டி வாங்கக்கூடாதுங்கிற அதாவுடைய சட்டம். இப்போ கையில் காசு இல்லை, தகப்பனாருக்கு மருத்துவம் பார்த்தாகணும், 25,000 கொண்டு நீ ஃபஸ்ட்டு கெட்டுனாதான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு டாக்டர் சொல்லிவிட்டார். என்ன பண்ணுறது? 4 பேர்கிட்ட கடன் கேட்குறீங்க, கடன் கிடைக்கல. நண்பர்கள்ட்ட கேட்குறீங்க, நண்பர்கள் யாரும் பணம் தரலை. வட்டிக்காரர் ரெடியாக இருக்கிறான், உனக்கு எவ்வளோ வேணும் நான் தர்றேன், நீ மாதம் மாதம் 4 வட்டி கெட்டு 8 வட்டி கெட்டுன்னு வட்டிக்காரன் ரெடியாக இருக்கிறான். வட்டிக்காரன்ட்டு போய் பணத்தை வாங்கிட்டீங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்கள் மீறிட்டீங்களா? மீறவே இல்லை. ஏன் மீறலை? ஆல்ரெடி இந்த கட்டத்தில் அல்லாஹ் திறந்து விட்டுட்டான் உங்களுக்கு, நீ வாங்கிக்கேன்ட்டான். நெருக்கடியான நேரத்தில் இருக்கிறவர் வட்டி வாங்கினால் அது வட்டியாக எடுத்துக்கொள்ளப்படாது. ஃபமனது துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்ம அலைஹி. வழிய செல்லாமலும் வரம்பு மீறாமலும் நிர்பந்திக்கப்பட்டவர் மீது குற்றம் இல்லை. நீங்களா வட்டி வாங்க போகல, உங்க மேல நிர்பந்தம் வந்துச்சு, நெருக்கடி வந்துச்சு, அந்த நேரத்தில் வட்டிக்கு வாங்கியிருக்கிறீங்க, அதுவும் அல்லாஹ்வுடைய சட்டம் தான். அந்த நேரத்தில் வட்டி வாங்கி கொள்ளலாம் என்பது அல்லாஹ்வின் சட்டம். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லைன்னு சொல்லவே கூடாது. அப்படி சொல்றது பெரும்பாவம். அவங்களுக்கு நிரந்தர நரகம், அவங்க சொர்க்கத்துக்கு போகவே மாட்டாங்க. அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு நம்பணும், இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. ஒருத்தன் கத்தியை காட்டி மிரட்டுறான், அல்லாஹ் கடவுளே கிடையாதுன்னு சொல்றான், வேற வேற தெய்வங்கள் பேரை சொல்ல, இந்த கற்பனை தெய்வங்களை எல்லாம் கடவுள்னு சொல்லி கும்பிடுறான். இந்த சிலைக்கு முன்னாடி உனது வணங்கு, சிலையை தொட்டு கும்பிடு அப்படிங்கிறான். இல்லாட்டி கொண்டு விடுவேன், துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிரட்டுறான். இப்ப நீங்க அல்லாவாது குள்ளாவாதுன்ட்டிய, அல்லாலாம் கிடையாதுப்பா, கடவுளே கிடையாது, அவர் தான் கடவுள், நீ சொல்கிறல்ல அவர் தான் கடவுள் அப்படின்ட்டிய, அதுக்கு முன்னாடி உழுந்து கும்பிட்டுட்டிய, அல்லாஹ் உங்களை தண்டிப்பானா? செய்யக்கூடாது தான், மார்க்கத்திலே தடை தான். ஆனால் இந்த நேரத்தில் அல்லாவே அந்த தடையை நீக்கிட்டான். பரவாயில்ல, செஞ்சுக்க, தப்பே கிடையாது. ஏன்? உன் உயிரை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடி, நெருக்கடி நேரத்தில் சட்டத்தை அல்லாஹ் உனக்கு மாற்றிட்டான், உலகத்துக்கு மாற்றலை, உனக்கு மாற்றிட்டான். உனக்கு இப்போ என்ன சட்டம்? உன் உயிரை காப்பாற்றுறதா உனக்கான சட்டம், உன் நெருக்கடியிலிருந்து நீ தப்பிக்கிறதா உனக்கான சட்டம். தப்பே இல்லை, போ. இல்லாமன் ஊக்கிரிக ஓ கல்புகு முத்துமை என்னும் ஈமான். கல்பிலே ஈமான் நிறைந்திருக்க நெருக்கடியின் பொழுது குஃப்ரான வார்த்தைகளை ஒருவர் சொல்லிவிட்டால் அவர் மீது குற்றம் இல்லை. அந்த வகையில் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் லேசான சட்டங்கள், அல்லாஹ்வுடைய சோதனைகள் கடுமையான சோதனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹ்வுடைய சோதனைகள் அதிகமாக வரும். நெருக்கடியான நேரத்தில் நெருக்கடிக்காக வேண்டி நீங்கள் தீமை செய்தால், பாவம் செய்தால், அது பாவமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது, அதுவும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதாகவே எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் நிஜமான நெருக்கடியாக இருக்கணும். சில பேர் நெருக்கடிம்பாங்க, வட்டிக்கு வாங்கிட்டேன், கடுமையான நெருக்கடி, அதனால வட்டிக்கு வாங்கிட்டேன், என்னப்பா நெருக்கடி, ஒரு மாடி கட்டிவிட்டேன், ரெண்டாவது மாடி கட்டுறது பாதியிலே கிடக்குது, என்ன செய்ய, இது நெருக்கடி. இல்லாட்டி செத்துருவார் பாருங்க, ரெண்டாவது மாடி பில்டிங் கட்டலாம் டிவி செத்துருவார்ல, நெருக்கடி. வெளிநாட்டுக்கு போகணும், கடன் கட்டு பார்த்தா ஒரு வேலையுமே தரல, 1.5 லட்சம் ஆகும் சொல்லிவிட்டான், நல்ல வேலை, நெருக்கடி, அதனால வட்டிக்கு வாங்கிட்டேன், என் வெளிநாட்டுக்கு போகலாட்டி வாழ முடியாதா, செத்துருவோமா? இதுல நெருக்கடி கிடையாது. ஆனா இன்னைக்கு நெருக்கடிங்கிற பேர்ல வட்டிக்கு வாங்குற ஆட்கள்ல 90% எதுக்கு வாங்குறாங்கன்னு பார்த்தா, வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு வாங்குறாங்க, வீடு கட்டுறதுக்கு வாங்குறாங்க, வாகனத்தை வாங்குறதுக்கு வாங்க, இதுக்கு தான் வட்டி. நிஜமான நெருக்கடியில் வாங்குறவன் 2% தான், ஒரு வழியே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மருத்துவமனை வழி இல்லை, உயிரை காப்பாற்ற வழி இல்லை அப்படின்னு வட்டியில் போய் விழக்கூடிய ஆட்கள் 2% தான், 98% சொகுசாக லைஃபை வச்சுக்கணுமா, நல்ல வீடு கட்டி லக்ஸுரியாக வாழணுமா, பெரிய காரில் போகணுமா, 1.5 லட்சம் ரூபா பைக்கில் பறக்கணுமா, அதுக்காக வேண்டி போய் வட்டியில் விழுந்து லோனில் விழுந்து
மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஆட்கள் தான் அதிகம். ஆகையினால் நிஜமான நெருக்கடியாக இருந்தால் அது உங்கள் மீது குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பொய்யான நெருக்கடியாக இருந்தால் நாம் அல்லாவையும் ஏமாத்த நினைக்கிறோங்கிறதுக்கு சேர்த்து அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான்.